அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் உசேனா முதல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க இன்று உங்கள் எல்லோருக்கும் ஒரு நற்செய்தி இருக்கிறது இன்று முதல் நாம் பல பல காவியங்களை இங்கு காண உள்ளோம் முதலாவதாக நாம் பார்க்க போகும் இதிகாசம் மகாபாரதம் மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை மிகவும் தெளிவாக எடுத்து கூறும் ஒரு மிகப்பெரிய நூல் என்றால் அது நம் தான் குரு சேத்திர போர்ணம் மகாபாரதத்தில் மிகவும் முக்கியமான நிகழ்வாகும் இப்போர் அத்தினாபுர அரையணைக்காக பங்காளிகளான கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையே குரு சேத்திரம் என்ற இடத்தில் நடைபெற்றது இப்போரானது பதினெட்டு நாட்கள் நடைபெற்றதாம் சரி இப்பேற்பட்ட காவியத்தை எழுதியவர் யார் ஆம் அவர்தான் வியாசர் இவரின் முழு பேரோ கிருஷ்ண துவைபாயனர் வேத வியாசராகும் இவர் இவர் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் கொள்ளுத்தாத்தா ஆவார் இவரின் பெற்றோர்கள் பராச மகரசி என்ற முனிவரும் சத்தியவதி என்ற மீனவ பெண்ணும் ஆவார் சரி நம் வியாசரின் பிறப்பை பற்றி பார்ப்போமா ஒரு முறை நம் வியாசரின் தந்தை அதாவது பராசர மகரிஷி யமுனை நதியின் அருகே பயணித்துக் கொண்டிருந்தார் அப்போது ஒரு மீனவீன பெண்ணை பார்த்தார் பார்த்த அக்கனமே அந்த பெண் மீது காதல் பூண்டார் பராசர மகரிஷி அந்த பெண் அதாவது சத்தியவதியிடம் தன்னை அக்கறைக்கு அழைத்து செல்லுமாறு பணிவுடன் கேட்டார் பின் அவ் பின் இருவரும் மரப்படகில் பயணித்தனர் அப்போது நம் பராசர மகரிசி தன் காதலை இடம் வெளிப்படுத்தினார் அவளை திருமணம் செய்ய விரும்புவதாகவும் கூறினார் ஆனால் சத்தியவதி மூன்று நிபந்தனைகளுக்கு சம்மதித்தால் நான் உங்களை திருமணம் செய்வேன் என்று வாக்குறுதி கொடுத்தாள் முதல் நிபந்தனை அவர்கள் இருவரையும் யாரும் காணக்கூடாது என்பதுதான் முதல் நிபந்தனை இரண்டாம் நிபந்தனை தன் உடம்பில் உள்ள மீன் நாற்றம் வாசனையாக மாற வேண்டும் மற்றும் இறுதி வரை அவரின் ஆசைகளை நிறைவேற்றினாலும் கற்புள்ளவளாகவே இருக்க வேண்டும் என்றால் இதுதான் இரண்டாம் நிபந்தனை மூன்றாம் நிபந்தனை தன் குழந்தை மீனவனாக இருக்கக்கூடாது நன்கு படித்த ஒரு முனிவராக இருக்க வேண்டும் இதுதான் மூன்றாம் நிபந்தனை இதனை ஒப்புக்கொண்ட முனிவர் பராசர மகரிஷி தஸ் என்று கூறினார் பின் அவர்களுக்கு ஒரு தீவில் வியாசர் என்ற மகன் பிறந்தான் கருமையாக இருந்ததால் கிருஷ்ணா எனவும் டிவியில் பிறந்ததால் துவைபாயனர் என்றும் பெயர் சூட்டினர் இவரின் முழு பெயர் தான் கிருஷ்ண துவைபாயனர் வேத வியாசராவர் சரி இன்று இது போதும் என்று நினைக்கிறேன் இன்னும் மகாபாரதம் தொடர் தொடர்ந்து கொண்டேதான் போகும் நீங்கள் பார்த்து கொண்டே இருங்கள் நன்றி வணக்கம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்கள் அனைத்து நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க நன்றி